ஹாய் மச்சி, வெல்கம் டு டிஎன் பிரசன்னா எஃப்எஃப் கேமிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஏகே வச்சு தான் கில் பண்ண போகிறோம். எந்த கன்னும் எடுக்கக்கூடாது, ஒரு பிஸ்டல் கன் கூட எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக ஏகே வச்சு தரமாக சம்பவம் செய்ய போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாரிப்பா, நம்ம ஆல்ரெடி வீடியோவில் தான் இருக்கோம், நான் ஏன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு கேட்குறேன். சரி, இந்த ஏகே கண்ணை தவிர இந்த டோக்கனு புல்லட்லாம் கிடக்கு. ஏகே கண்ணு நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஏகே கண் இந்த மேட்ச்சில் கிடைக்காது நினைக்கிறேன். பார்ப்போம் இதை யார் சரியாக கவனிச்சாங்கன்னு தெரியல. நம்ம பேராஷூட்லேருந்து இறங்கக்கூடிய அங்கே ஒரு எனிமி இறங்கணும், அதை நான் அப்போவே பார்த்தேன், அதை சொல்லணும்னு மறந்துட்டேன். சரி, இந்த எல்ஷேப் வீட்லேயாவது ஏகே இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு எப்படியும் ஏகே தரமாட்டானுங்க. சரி, சும்மா போக வேண்டிதான். ஐயோ, இந்த மேட்ச் ஏகே தேடியே ஃபுல்லாகிட மாட்டுக்கு. என்னது ஏகே, என்னடாது, நமக்கு ஆல்ரெடி சீக்கிரமாகவே ஏகே கொடுத்துட்டானுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, கருணாகாரா வேறு லெவல். நான் அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது, அலைய விடுவான்னு நினச்சேன். கடையில் பார்த்தா யார் நான் இங்கே குத்த வச்சு உக்காந்துருக்கான். டேய் ஏகே, ஏகே ஏகே காப்பாத்திடுறடா. அப்பாடா, ஒரு வழியா எப்படியா ஏகே அடிச்சிச்சு. ஏகே வேற மாதிரி. நான் உன் கையில இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் அடிக்க முடியாது, எழுதி வச்சிக்க. அப்படிங்களா சார்? சரிங்க ஏகே சார். சரி, நான் இனிமேல் உங்களை வச்சு நான் ஒரு கில்லு தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னும் 5 கில் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் கரெக்டாக 4 கில் அடித்தாதான் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும். எப்படியாவது ஒன்றை நம்பி தான் இருக்கேன், நீ எப்படியாவது 5 கில் அடித்து கொடுத்துரு மொத்தமாக. சரி, குரல் இன்னும் லைட்டாக ஆயா குரல் மாரி இருக்கு. என்ன இது, ஜல்லுப்பு பிடிச்சிக்கிச்சின்னு சொன்னால் கூட நம்ப முடியாதே. இது ஏன்னா மே மாதமே, உனக்கு எப்படி ஜல்லுப்பு பிடிக்கும், என்ன வேறு ஏதோ அர்த்தம் இருக்குது. என்ன கொஞ்சம் விலை வரையே சொல் பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் போட்டேன். சரியே, தான் ஒருத்தன் ஓடுறான் பாரு, அவனுக்கு பாதி டேமேஜ் அடிச்சிட்டேன். எப்படியாவது அவனை அடித்து காதை கீச்சு விட்றேன். நம்ம இன்னும் அவனை அடிப்போமா இல்லை அடிக்க மாட்டோமா? டேஜ் வாங்கிட்டு போ. சூப்பருங்க சூப்பருங்க, எப்படியே அகியோ யாராவன் சூப்பர்ன்றது காட்டி இன்னொருத்தவன் அடிக்கிறான். ஆகா, நம்ம இங்கிலேருந்து மேலே ஓடி போய் எப்படியாவது கோப்பு போட்டாத அடிச்சாவோம். அங்கிட்டு இருக்கியா நீ? டேய் தம்பி தம்பி, அம்மாடி வாங்கிட்டா டேய். பாட்டு பயல, ஒன்னால என் 2 கிலோவால் போச்சு. நல்ல வேலை நம்மளை அடிக்கலை, நானும் செத்துருவேணும்னு நினச்சேன். சரி விடே, நான் இந்த மேட்ச் அவனை எப்படியாவது அடிக்கிறேன். தம்பி எங்கே போயிருக்கீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க, உங்களை மண்டியிலே லைட்டை தாளிச்சு விட்றேன். தம்பி எனிமி, நீ நானும் ஒன்று, டீ கடையில் பண்ணு தின்னு பாரு நின்று. ஐயோ எனிமி கையில் கன்னு. ஐயோ டே எனிமி, உன்னால ஐயோ அந்த குளோவிலையும் டேமேஜ் பண்ணுறிய. டே பாட்டு குட்டி, உன்னை நான் அடிக்கிறேன்டா. டே தூக்குடா தூக்குடா தம்பி. தம்பி ஏகே எம்பா பழி வாங்குற. டேய் அவன் மண்டியிலே கொஞ்சம் உக்காந்தா என்ன? டாய் வாடா வாடா வாடா, நீ வெளில வாடா. சரியான ஆம்பளையாக இருந்தால் நீ வெளில வாடா. மண்டையை மட்டும் காட்டுறான் தம்பி. இல்லை ஐயோ, யாரவன் கிரெனேடுக்கு போகிறதா, கிரெனேட்லாம் தூக்கி கடாசுறான். டாய் தம்பி வாடா, தம்பி வெளிலடா. டேய் டேய், நானும் எம்மா நான் இருந்தால் உனக்கு ஃப்ரெண்டாக வருது. இவ்வளோ பெரிய யூடியூபர் நான், நான் உனக்கு ஃப்ரெண்டாக வரேன். அது சட்டை ஏகே, இந்த குளோவில் பார்த்து கொடுமாடா, நீ ஃப்ரெண்டாக மாட்டேற. பாட்டு பயல, இதான் ஃப்ரெண்டாகனா உனக்கு ஒரு துரோக மூமெண்ட் போடலான்னு பார்க்குறேன். ஒன்றும் நடக்காதாட்டுக்கு. தம்பி என்னை கடுப்பேற்றாத, பிமாசக்தியோட கிங்கே நான் தான். தேவையில்லாமல் என்கிட்ட சீன் போட்டுக்கிட்டு இருந்தீன்னா என் ஆளுங்களை கூட்டு உனக்கு காதை கீச்சு விட்ருவேன். என்னது இது, விஸ்கி விஸ்கின்னு வருது. ஒருவேளை கத்தியை விட்டா 200 டேமேஜ் அதிகமாயிருன்ட்டு கொல்லலான்னு பார்க்குறானோ. டேய் நீ சாதா கத்தியால் குத்தனான்னா பாட்டாடா. ஐ எம் ஏ ப்ரூ பிளேயர். நீலாம் கத்தியால் குத்துனா நான் சாவனா? யாராவன் காரை எடுத்துகிட்டு வந்து நடு ரோட்டில் விட்றான், அழுத்தி பிடி போடு மஜா மஜா. வாடி வா, பிமாசக்தி கிங்குக்கிட்டே வா, ஓசிக்கில் அடிக்கலான்னு பார்க்குற. ஐயோ யாராவன், பிமாசக்தி கிங்குன்னு சொன்னது கூட பொறுக்காமல் நிற்கிறான், யாராவன். அப்புறம் தம்பிக்கெலாம் இந்த கேமிங் புயல் ட்ராமா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீமாசக்தி தம்பிக்கே நான் தான் கிங்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அச்சோ, நீங்களா கேமிங் புயலண்ணா? அண்ணா அண்ணாண்ணா, நான் உங்கள் பிக் ஃபேன்ண்ணா. அண்ணாண்ணா தெரியாமல் கே பீமாசக்தி கிங்குன்னு நான் சொல்லிட்டேண்ணே. அண்ணாண்ணே நீ தான் பீமாசக்தி கிங்குன்னு நான் ஒத்துக்கிறேண்ணே. அண்ணா நீ பீமாசக்தி கிங்குனா நான் அந்த எல்ஷேப் வீட்டுக்கு கிங்குண்ணே, கீழே இருக்கிற எல்ஷேப் வீடு ஏன் கிங்குண்ணே? ஓகேவா, நான் இதுக்கு மேலே பீமாசக்தி கிங்குன்னு சொல்லவே மாட்டேன், எல்ஷேப் வீட்டுக்கு கிங்குன்னே சொல்லிக்கிறேண்ணே. ஆனால் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். தம்பியை மன்னிச்சு விட்றதே, உன் சப்ஸ்கிரைபர் தானே, என்னை அடிக்காதானே. நான் எப்படியோ அந்த சின்ன பையில அடிச்சுட்டு அப்புறமேட்டு அப்படிக்கா ஓடிடுறேண்ணே, என்ன ஒன்றும் பண்ணிடாதானே. ஓகேவா? சரி விட்டே பொழைச்சி போ. இதுக்கு மேலே பீமாசக்தியோட கிங்கு நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நீ இந்த பீமாசக்தி பக்கம் என்னைக்கு வந்தாலும் மேலேருந்து ஸ்கோப் போட்டு அடிப்பேன் பார்த்துக்கு. அட தெய்வமே, இதுக்கு மேலே பீமாசக்தி தொம்பையோட கிங்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். பீமாசக்தியோட கிங்கு யாருன்னு கேட்டிங்கன்னா கேமிங் போயிடலான்னு சொல்லிடுறேன். எனக்கே யாராவது பட்டம் கொடுத்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? சரி சரி, பொழைச்சி போ பொழைச்சி போ. ஐயோ, தான் ஒருத்தன் ஓடுறான், குளோவில் எப்படியாவது உடச்சா அவனை இன்றைக்கி அடிக்கே ஆகணும். டேய் நீ தானே அந்த எல்ஷேப் வீட்டு மேலே இருந்தவன். டேய் என்னடா ஊக்காங்க போலாம் போட்டுட்டு ஓடுறேன், பாட்டு பயில தெரியறா, கிட்ட வந்து அடிக்கிறேன். எங்கே போனாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். கேமிங் போயில் அண்ணன் வேறு அந்த தொம்பையிலேருந்து குதிப்பார், அவரை போடலான்னு பார்க்குறேன். அவரா என்னை பொழைச்சி போன்னு சொல்கிறாரு. டேய் கேமிங் புயல், நீ ஒரு பாட்டு பேசிக்கலி, உன்னை நான் அடித்து தூக்குறேன்.
தாட்டா நீ என்கிட்ட தான்டா அடி வாங்குற, வாடா பாட்டு குட்டி. ஐயோ கேமிங் போயில் நினச்சி ஸ்கோப் போட்டேன், அங்கே ரெட் கலர் இருந்தது, கிடச்சில அது காரு. இந்த எல்ஷேப் வீட்டில் நின்னவன அந்த பொட்டி வீட்டில் இருக்கான், அவனை எப்படியாவது அடிச்சுட்டு யார் கார் எடுத்துகிட்டு போகிறான். ஒருவேளை கேமிங் போயில் தான் கார் எடுத்து வந்துட்டானோ. டே கேமிங் போயில் காஸ்டியூம் இது இல்லையே, போடு அடித்து பிடிச்சி உன்னை ஹெட்ஷாட் அடிக்கலடா. எப்போ அடி எப்படியோ வைக்குமே, வேறு மாரி அடித்து போச்சு. சரி வாங்க, அதான் இன்னும் மேலே ஒருத்தர் இருக்கான், சுற்றி சுற்றி எளிமையாகவே இருக்கானே. யாரா நீங்களா? டேய் ஒரே வந்தால் மொத்தமாக வருவீங்க. ஐய் யாராமா ஃபுல் டேமேஜு? ஓ கேமிங் போயிலா, நீ அடிக்கக்குள்ளேயே தெரியுது நீ கேமிங் போயில்னு. டே கேமிங் போயால் உன்னை நான் அடித்து தூக்குறேண்ணா. பார்த்துக்க நம்மளை சுற்றி எத்தனை எனிமி இருக்கான் என் தலைவன். ஐயோ பீடிக்கனை வேறு கையில் எடுத்துட்டே, கைட்டி போடு. சரி இந்த ஏகேவை மட்டும்தான் வச்சு சேலஞ்சு கொடுத்துருக்கோம், நீ மட்டும்தான் ஏகே சேலஞ்சு M4A1 சேலஞ்சுன்னு கொடுப்பியா? நாங்களும் M4A1 சேலஞ்சுலாம் கொடுப்போம். டே கேமிங் போயில் வாங்கிக்க, என்ன வாங்கிக்க 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 போடு. வேற மாதிரி கேமிங் போயில எப்படியா அடித்தாச்சு? டேய் பாட்டு குட்டி, நீ என்னடா என்னை புழைச்சி போன்னு சொல்கிறது? இப்போ நான் சொல்கிறேன், நீ என் பக்கமே வந்து தலை வச்சு படுக்காத. நான் மட்டும் சாதாரண வீட்டுக்கார் இல்லை, நானும் TN பிரசன்னா FF. டே கேமிங் போயில் அண்ணா, நீங்கள் பிமாசக்தி தொம்பையில் எப்படியோ அதேமாரி தான் நாங்களும் கீழே அந்த எல்ஷேப் வீட்டில். நான் தான் கிங்கு. ஏன் நீ பிமாசக்தி டாப்பில் இருந்தீனா நான் கீழே இருக்கேன்டா. டே கேமிங் போயால் இதுக்கு மேலே நீ என்னை பொழைச்சி போன்னு சொன்னேன், உன்னை ஹெட்ஷாட் தான் அடிப்பேன். இப்போ அழுத்தி பிடிச்சேன், அடுத்த ஆட்டம் நீ வாடி. என்னைக்கா இருந்தாலும் நீ என் கையில் தான் சாவ. வேணா 1:1 போட்டு பார்த்துக்குமா? 1:1 ஒன்று. அடப்பாவி, நம்ம சப்ஸ்கிரைபரே நமக்கு எதிராக விஷமேறி திரும்புகிறாரு. டே பாயே, டே TN பிரசன்னா FF, நான் உன் பேரை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். சரி விடே, உன்னை இதுக்கு மேலே எதிர்த்து பேச மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிடலாம், ஓகேவா? சரி சரியா, நீ அமௌண்ட்லாம் போட்டது போதும், போயிட்டு எனிமே இன்னும் என்ன தான் அடிச்சுட்ட தெரியுமா ஜோன்லேருந்து ஓடினப்போ. நீ வேணால் இன்னொருத்தவனை அடித்து காட்டுறான், நான் நீ ஒரு ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கிறேன். பாட்டு குட்டி கேமிங் ஃபீல்ண்ணா, என்கிட்டலாம் அந்த சேலஞ்செலாம் விடாது. நான் அசால்ட்டாக கழுத்தாம்பட்டிலே உதச்சி அவனில் எனிமி என்ன ஒன்றையே அடித்தா எனக்கு அந்த எனிமி அடிக்க தெரியாதான், எவ்வளோ நாய் ஆகிடும். ரொம்ப நீ வாய் பேசுகிற. சரி இந்த மேட்சை நான் உன் கடைசி வரைக்கும் உன் கூட நின்று பார்க்குறேன், நீ யாருக்கிட்ட அடி வாங்குறேன்னு பார்த்து அப்புறமேட்டு நான் உன் கிட்ட சிரிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆகாயத்தில் லூட்டு கிடக்கு, எனக்கு இதை பார்க்க சிரிப்பு சிரிப்பாக வருது. இதையும் MB, இது எப்படி ஆகாயத்தில் வந்தது? ஓ நம்ம குளோபல் மாரி ஏரியை நம்மளை அடித்தாரே, அவர் கூட நம்ம பியூரேட்டாக தலையில் வச்சு தாங்கி விட்டோமே, அவர் தான் இதேமாரி வேலை பார்த்துட்டு போயிருக்காரு. சரி ஜோனுக்கு டைம் ஆகுதே, நான் ஜோனுக்கு போயிட்டு அப்புறமேட்டு கால் பண்ணுறேன். பீமா சக்தியிலேருந்து கட் பண்ணி பீக் நெடு சூவர் கிட்ட வந்தாச்சு. நம்ம கேமிங் போயிலான வேறு சொல்லிட்டாரு, அவர்கிட்ட கூட சேலஞ்சு பண்ணிட்டோம், இன்னும் ஒரு கில்லு அடித்தா நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் அவரே ஒத்துக்கிறேன்னு சொன்னார். எப்படியாவது ஒரு கில் அடிக்கும். நம்ம டாஸ்க்கை நம்ம எப்படியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு? 6 கில் அடிச்சாச்சு, 5 கில் தான் டார்கெட் சொல்லி தான் 6 கில் அடிச்சாச்சு. அட யாராவன் ஏர் ட்ராப் போடுறான்? டேய் ஏர் ட்ராப் இங்கே இருக்கு, அப்போ எனிமி இங்கே தானே இருப்பான். அட பாபி பையில, டேய் டபுள் பேர்லாம் வச்சு அழுத்தாதான் ஸ்கோப்பே, ஸ்கோப் போட்டு ஸ்கோப் போட்டு. ஐயோ ஐயோ இப்படி பேர் அழுத்துறேனே, எப்படியே அடிச்சிரு. வேடி வேற மாதிரிலாம் இல்லை, ஏதோ தெரியாதனமாக அழுத்தி பிடிச்சேன். நான் இந்த கில் மட்டும் தோத்துருந்தேன், கேமிங் போயிலண்ணா. ஆகா கேமிங் போயிலண்ணா, எப்படியே லைக் போட்டுட்டேன். சரி விடே, நான் அடித்த ஐடியை பார்த்து நீனே லைக் போட்டுட்டியா? பரவாயில்ல. சரி விடே, நீ என்னை வந்து ப்ரோ பிளேயர்லாம் சொல்ல வேணாம், நான் அண்ணனை அசிங்கப்படுத்த விரும்பலை. நீ என்ன பண்ணுற, நீ என் அடியை பார்த்ததில்ல, நீ கொஞ்சம் வெளில போனால் போய்க்க, இல்லை வாட்ச் பண்ணாலும் வாட்ச் பண்ணிக்க. நான் உன்னை சாரிலாம் கேட்க சொல்ல, நீ ஒரு ப்ரோ பிளேயர்லாம் சொல்ல தேவையில்லை. அண்ணனை மதிக்காத தம்பி எங்கே இருக்கான்? நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரி விடே, அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு மரியாதை. இந்த மேட்சில் அழைவு இரண்டாகவும் அவன் ஒருவன் மட்டும் துளைவாகவும் உள்ளான். அவனை எப்படியாச்சும் அடித்து நம்ம இன்றைக்கி போயா வாங்குகிறோம். நம்ம இந்த மேட்ச் எப்படியாவது போயா வாங்கியே ஆகணும். அவனையும் நான் வளைச்சி தேடுறேன், எங்கேயாவது அடிச்சிருவானும் பயமாக இருக்குது. லாஸ்ட்டு ரெண்டு பேரும் ஒரு கில் அடிச்சனா 8 கில் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி இந்த ஏகே சேலஞ்சில் என்ன சொல்றோம்னா, ஜஸ்ட் 5 கில் ஒன்லி யூஸ் ஏகே மட்டும்தான் சொல்லியிருந்தோம். சரி எங்கே இருக்கான் நானும் தேடி பார்த்தேன், கடைசியாக என் கண்ணில் போனான். நானும் ஏகே ஸ்கோப் போட்டு அடித்தான், அவன் மேலே நீல கலர் ஆவியாக பறந்துக்கிட்டே இருந்தது. அவன் பயத்தில் எத்தனை ஒரு 4 குளோவல் குறையாமல் எடுத்துருப்பான் நட்டுக்கு. சரி இவ்வளோ விளையாட தெரியாத பையனை நம்ம போயா விட்டு கொடுக்கலாம். நானும் கடைசி வரைக்கும் உட்காந்து தம்பி நீ வேணா போயா வாங்கிக்க, நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு எனக்கு தெரியும், நான் அடிக்கடி போயாலாம், எனக்கு போயா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீனே போயா வாங்கிக்க. அண்ணா அண்ணா, நான் தானே கேமிங் போயிலோட ஜோக்கர் தம்பி, அவரும் நானும் பீமா சக்தி தொம்பையில் இறங்கி கண்டென்ட் எடுக்கலான்னு வந்திருந்தோம், எனக்கு ஆஃப்லைன் போயிடுச்சு, அப்புறம் அந்த கடைசி கடலில் போய் இறக்கி விட்டுருச்சு. அங்கிலேருந்து வர்றது காட்டி கேமிங் போயிலண்ணா ஃபோன் போட்டு கதறாரு, நீங்கள் அவரை அடிச்சிட்டிங்களாம், அவர் வேற என்கிட்ட சொல்லி எழுதிக்கிட்டு இருந்தார், கண்டென்ட் எடுக்கலான்னு வந்தேன், கடைசியில் TN பிரசன்னா அடிச்சிட்டாருன்னு சொன்னார். அவரை ஏன்னா அடிச்சிங்க? அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா? எத்தனை பேருக்கு போயா விட்டு கொடுத்துருக்காரு தெரியுமா? ஐயோ கேமிங் போயில் அண்ணா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாரா? தம்பியை தெரியாமல் தான்டா சொன்னேன்.
சரி தெரியாம அண்ணன் என்கிட்ட ஒரு சேலஞ்சு விட்டாரு, அதை அடிச்சிட்டேன். அதனால ஒன்றும் இல்லை, சரி விடு அண்ணனை மாரி நானும் பெரிய மனுஷன் ஆகிறேன், நான் உனக்கு போயாவை விட்டு கொடுத்துட்றேன் ஓகேவா. நான் இதுக்கு மேலே அண்ணனை வீடியோவில் ஏசவே மாட்டேன், இதான் என் கடைசி வீடியோ ஏசுறது. தம்பி தம்பி தேவையில்லாமல் அடிக்காதா, அப்புறம் நமக்கும் டென்ஷன் ஆகிடும். நான் அப்புறம் ஏகே வச்சு அழுத்த ஆரம்பித்தேன்னா இன்னும் நீ கேட்க மாட்டேற, ஏகே வச்சு அழுத்துறா டாய். வாடா வாடா, நீயா நானான் பார்த்துடலாண்டா, வாடா இந்த கேமிங் கோயில் ஜோக்கர் தம்பியா நானா, வாடா வாடா வாடா. ஜேய் ரெண்டாயிரம் அச்சோ ஜோலி முடிஞ்சு. டேய் வாட்டு டிஎன் பிரசன்னா, எனக்கேவா எமோட் போடுற, என்னையாவா ஏசிடி கிளைக்கிற, எப்படி என் தலைவன் ஜோக்கர் சம்பி உன்னை அடிச்சானா, போடா கேமிங் புயல்ரா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கேமிங் புயல் சப்ஸ்கிரைபர் யாராவதுன்னா மறக்காமல் கோச்சிக்காதீங்க, தெரியாமல் ஒரு கண்டென்ட்டுக்கு தான் எடுத்தேன். தேங்க்யூ ஃபார்